धर्म एव हतो हंती धर्मो रक्षति रक्षिता तस्मा धर्मो न हंतव्य मानो धर्मो हतो वदी तोड़ मुड़चो धृति क्षमा दमह अस्तेयम् शौचम् इंद्रिय निग्रह इंद्रिय निग्रह पढ़िंगो धीर विद्या सत्यम क्रोधो दशकम् धर्म लक्षणम्। பத்து தர்மத்தினுடைய லட்சணங்கள். தர்மத்தினுடைய ஒரு டெஃபினேஷன்னா, இது லட்சணம்னா டெஃபினேஷன்னா தர்மஸ்வரூபம்னு இல்லை, தர்மம் இருக்கிறவாளினுடைய ஐடென்டிஃபைங் மார்க்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். யார் யாரெல்லாம் வந்து தர்மத்தப்படி ஃபாலோ பண்ணி பண்ணுறாளோ, அது வந்து யார் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறாளோ அவளிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை பற்றி இங்கே சொல்கிறார். ஸோ திருதிகி தைரியம், தர்மத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும். தைரியம் இருந்ததுன்னா அந்த திருதி தர்மத்தை ஃபாலோ பண்ணலாம். க்ஷமா பொறுமை, பேஷன்ஸ். தமஹா, தமஹாங்கிறது பகிரேந்திரிய நிக்கிரகம், ஷமஹாங்கிறது தான் ஆந்திரேந்திரிய நிக்கிரகம். ஆமாம், பாஹ்யேந்திரியாணாம் சஸ்வ விஷயேபியோ நிவர்த்தனே கிருதம் தமா போட்டிருக்கு. ஆமாம். ஸோ தமஹா பாஹ்யேந்திரியம், வெளியில் இருக்கக்கூடிய இந்திரியங்களுடைய நிக்கிரகம்ங்கிறது தமஹா. உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரிய நிக்கிரகம்னா, இப்ப நம்ம வந்து வெளியில முகர்றோங்கிறது வேற, அதுக்கப்புறமா அந்த முகர்தல்ல நம்ம வந்து மனசுல திருப்பி திருப்பி அதை வந்து ஸ்மிருதி பண்ணிக்கிறோமோ இல்லையோ, அதை நினைவுபடுத்தி இருக்கோம். அன்னைக்கு சாப்பிட்ட குலாப் ஜாமுன் நன்னா தானே இருந்ததுன்னு சொல்றச்சு, யூ ஸ்டில் ரிமெம்பர் தட் ஸ்வீட். அந்த மாதுரியம், அந்த ரசத்தினுடைய ஒரு ஸ்மிருதி சம்ஸ்காரம் நம்மளுடைய மனசுல இருந்துட்டு இருக்கு. அந்த சம்ஸ்காரத்தினால நம்ம வந்து அந்த டேஸ்டினுடைய ஒரு ஸ்மிருதியை திருப்பி கொண்டு வந்துக்கிறோம். அது ஆந்தரிந்திரியம். ஆர் அந்தர் இந்திரியம்ங்கிறது இன்னொன்று என்னன்னா, அந்த கரணம் மனசுங்கிறது நாலு விதமாக படுறது. அகங்காரம் சித்தம், அகங்காரம் புத்தி மனசு அப்படின்னு நாலு வகைப்படுறது உங்களுக்கு ஆந்தர் இந்திரியம்ங்கிறது. அதனுடைய நிக்கிரகம்ங்கிறது ஷமஹா. ஸோ இங்கே போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் தமஹாங்கிறது இவ வந்து ஆப்போசிட்டாக போட்டிருக்கார். பட் நான் தமஹாங்கிற டெக்னிக்கல் டேர்முக்கு வந்து வேதாந்தத்தில் என்னன்னா பகிரிந்திரிய நிக்கிரகம், ஆந்தரிந்திரிய நிக்கிரகத்துக்கு வந்து உங்களுக்கு மனசுனுடைய நிக்கிரகம், விச் இஸ் ஆஃப் ஃபோர் டைப்ஸ், சித்தம் அகங்காரம் புத்தி மனசு, இது வந்து உங்களுக்கு ஷமஹான்னு பேர். அது வேற, க்ஷமா பொறுமை அது வேற. ஸோ திருதிஹி தைரியம், க்ஷமா பேஷன்ஸ், தமஹா பகிரிந்திரிய நிக்கிரகம், விச் இஸ் சக்ஷுஸ் ஸ்ரோத்ரம் கிராணம் ரசன துவக்கு. இந்த அஞ்சு விதமான இந்திரியங்களினுடைய அடக்குதல், கண்ட்ரோல் ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ். அஸ்தேயம் திருடாமை, இது பண்ணக்கூடாது, திருடாமை திருடக்கூடாது. சௌச்சம் இஸ் பேசிக் ஒரு கிளென்லினஸ்னா ஹைஜீனுங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரொம்ப பேசிக்காக இருக்கு. இது வந்து சாஸ்திரோக்தமான விஷயங்கள்ல நம்மளை வந்து எல்லா விதத்துலேயும் ஹோல்லி பியூரிஃபைங் திங்ஸ், அதுதான் சௌச்சம். வெறும்னா வந்து காலலம்பிக்கிறது கையலம்பிக்கிற சௌச்சம் சொல்லலை இங்கே. இது வந்து சாஸ்திரோக்தமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராக்டிசஸ் விச் வில் பியூரிஃபை யுவர் ஆட்டிடியூட். அதனால தான் தர்மம் நம்மளால பண்ண முடியும். இந்திரிய நிக்கிரகா மனசினுடைய நிக்கிரகம், தீஹி புத்தி, இது வந்து கர்த்தவியம் அகர்த்தவிய விவேச்சனம், நித்திய அனித்திய வஸ்துவனுடைய விவேச்சனம், அந்த ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் பவர் விவேகாங்கிறது தான் தீஹி, டிஸ்கிரிமினேட்டிங் பவர். வித்யா வெறும் நாலெட்ஜ், நல்ல விதத்துல நம்ம வந்து நாலெட்ஜை சேர்த்துண்டா தான் தீஹி அது விஸ்டமா மாறும். சத்தியம் இது ட்ரூத், அக்ரோதகா கோபம் இல்லாத தன்மை, எல்லாத்தையும் வச்சுட்டு நம்ம வந்து நான் எப்படி தர்மமா பண்றேன்னு தெரியுமோ இல்லையோ, ஒரு அகங்காரமும் கோபம் இருந்துருத்துனா கஷ்டம், எதுவுமே நடக்காது, அந்த தர்மத்துக்கு ஒரு வேல்யூவே இல்லை. அதனால இந்த பத்தும் இருக்கிறது தான் தர்மத்தினுடைய லட்சணம்னா, தர்மம் இருக்கக்கூடிய தர்ம வழியில செல்லக்கூடிய ஒருவனுக்கு அடையாளங்கள், இண்டிகேஷன்ஸ் ஆஃப் தர்மா அப்படின்னு போட்டா பெட்டர். இன்ஸ்டெட் ஆஃப் சேயிங் இட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் தர்மா, இண்டிகேஷன் ஆஃப் தர்மா, சரியா? சோ இந்த ஸ்லோகத்துல வந்து அந்த க்ஷமஹா சொல்லல, வெறும் க்ஷமா தான் சொல்லிருக்கு. க்ஷமா போட்டிருக்கே தவிர ஷமஹா, ஷ சிவன் ஷ இருக்கோ இல்லையோ, அந்த ஷமஹாங்கிறது தான் இந்திரிய நிக்கிரகா, விச் இஸ் மனோ நிக்கிரகா, அப்படி வேணா நம்ம புரிஞ்சுக்கலாம். Which he has not mentioned here. He has not mentioned. He has not mentioned. So, நீங்க வந்து சாதாரணமா தமஹாங்கிறத ஜென்ரல் ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்னு எடுத்துட்டு, இந்திரிய நிக்கிரகாங்கிறத கண்ட்ரோல் ஆஃப் சென்சஸ்ன்னு வேணா எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார் திஸ் ஸ்லோகம் இட் வில் பி அ பெட்டர் எக்ஸ்பிளனேஷன். அந்த விதத்தில் அப்படி பார்த்தோம். சரி, 41 படிங்க. நகஷ்ட கஸ்யசின்
மித்ரம் அது ஆமா மித்ரம். ஓகே சின் மித்ரம் ந கஷ்டித் கஸ்ய சித் ரிபுஹு வியவஹாரேண ஜாயந்தே மித்ராணி ரிபவஸ்ததா. சோ ந கஷ்டித் கஸ்யசின் மித்ரம் ந கஷ்டித் கஸ்யசித் ரிபுஹு. யாருமே யாருக்குமே நண்பனும் இல்லை, யாரும் யாருக்கும் ஒப்ப எதிரியும் இல்லை. ஸோ கஷ்டித்து எவனும் ஒரு எவனுமே கஷ்யசித் மித்ரம் நாஸ்தி, நோபடி இஸ். அது எப்படி இங்கிலீஷ்லலாம் அது யா நம்ம வந்து அவர் ரொம்ப பெரிய ஞானியா இருப்பார் நினைக்கிறேன். ந ந கஷ்டித் கூட இல்லை, நோபடி இஸ் நோ ஒன்ஸ் ஃப்ரெண்ட் இல்லை. நோ ஒன்ஸ் ஃப்ரெண்ட், நோபடி இஸ் நோ ஒன்ஸ் ஃப்ரெண்ட், நல்லா இருக்கு. ஸோ கஷ்டித் ந கஷ்டித் கஸ்யசித் மித்ரம், கஸ்யசித் யாருடைய நண்பனும் யாரும் இல்லை. ஸோ நோபடி இஸ் நோபடி இஸ் ஃப்ரெண்டுன்னு தான் சொல்லணும். ந கஷ்டித் கஸ்யசித் ரிபுஹு, யாருமே யாருக்கும் எனிமியும் இல்லை. ஏன்னா வியவஹாரேண ஜாயந்தே மித்ராணி ரிபவஸ் ததா. முன்னாடி பார்த்தோம் இல்லையா, வியவஹாரேண எதுவுமே நமக்கு வந்து விவகாரம் ஒரு பழக்கத்தினால தான் மித்ரன் ரிபு அப்படிங்கிறது வருது. ஒரு நண்பனுங்கிறது நம்ம எப்படி பழகிறோமோ அந்த பழக்கத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அவன் நண்பனாராம், பழக்கத்தை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ரிபு எதிரி எதிரிகளும் ஆறாம். ஸோ இட்ஸ் ஒன்லி அவுட் ஆஃப் அசோசியேஷன் தட் வி ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எனிமீஸ். யாருமே பிறக்கிறதுனால பை பர்த் பை நேச்சுரல் மீன்ஸ் உங்களுக்கு வந்து மித்ரனும் இல்லை ரிப்புவும் இல்லை, அதுதான் அதுக்கு அர்த்தம் ஃபர்ஸ்ட் லைனுக்கு. ஸோ ந கஷ்டித் கஸ்யசின் மித்ரம் ந கஷ்டித் கஸ்யசித் ரிபுஹு வியவஹாரேண ஜாயந்தே மித்ராணி ரிபவஸ்ததா. சரி நெக்ஸ்ட் படிங்க. நச்ச வித்யாசமோ பந்தோர் பந்துஹு ந முக்தேஹே பரமாகதிஹி ந வைராக்யாத் பரம் பாக்யம் நாஸ்தி தியாக சமம் சுகம். வித்யாசமோ பந்துஹு ந அஸ்தி, எல்லாத்துலயும் கடைசியில நாஸ்தின் இருக்கோ இல்லையோ, அந்த அஸ்திய ஒவ்வொன்னுத்துக்கும் நம்ம வந்து பிராக்கெட் போட்டு சேர்த்துருந்தோம். வித்யா சமஹா பந்துஹு ந அஸ்தி, வித்தைக்கு ஈக்குவலான ஒரு பந்து நமக்கு கிடையாது. வித்யா விதேச கமனே, வித்தைங்கிறது நமக்கு ஒரு குருணாம் குருஹு, வித்தைங்கிறது தான் வந்து பந்து ஜனஹா விதேச கமனே, வெளியூருக்கு போனோம்னா இந்த வித்தையை வச்சுட்டு நம்ம எப்படி வேணாலும் பழச்சுன்றலாம் அப்படின்னு. ஸோ அதனால வித்தை மாதிரி ஒரு படிப்பு மாதிரி நமக்கு வந்து ஒரு ரிலேட்டிவ் கிடையாது பந்துஹு. முக்தேஹே பரமாகதிஹி ந, முக்தேஹே முக்தியை விட, இது வந்து பஞ்சமி பக்தியில இருக்கு, முக்தியை காட்டிலும் பரமாகதிஹி ஒரு உயர்வான ஒரு கதிங்கிறது கிடையாது. ந அஸ்தி, இந்த லிபரேஷனுங்கிறத விட ஒரு பெரிய டெஸ்டினேஷன் நமக்கு கிடையாது லைஃப்ல. கத்தினா என்ன, டெஸ்டினேஷன் தானே, கந்தவ்ய தேசம் அதுதான் நமக்கு, முக்தியை தான் அடையணும்னு. வைராக்யாத் பரம் பாக்யம் நாஸ்தி, விராகதா டிட்டாச்மெண்ட்ங்கிறது வர்றதுங்கிறது ஒரு பெரிய பாக்ய விசேஷம் தான், எல்லாருக்கும் கிடைச்சிடாதே. படிக்கணுங்கிற ஆசையும் இருந்துட்டே தான் இருக்கு நமக்கு, அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விதத்துல நல்ல விதமா இருக்கணும்னா நல்ல படிப்பும் வந்து நமக்கு ஒரு ஒரு அட்டாச்மெண்டா தானே மாறிடுறது. அதனால வைராக்யாத் வைராக்கியத்தை விட பரம் பெரிய பாக்யம் ந அஸ்தி இல்லை, ஃபார்ச்சூன் அதுதான் குட் ஃபார்ச்சூன். தியாக சமம் சுகம் நாஸ்தி, சாக்ரிஃபைஸுக்கு ஈக்குவலா ஒரு சுகம்ங்கிறது கிடையாது. கொடுத்துட்டு கஷ்டப்படக்கூடாதுல்ல, யூ கொடுத்துட்டு என்னன்னு தவிச்சோம்னா அது பிரயோஜனம் இல்லை. அது கொடுக்கறதுங்கிறத ஒரு அந்த நேச்சரை வந்து சுகம்னு நினைக்கிறது ஒரு பெரிய மனப்பான்மை தான். நிஜ வித்யாசமோ பந்துஹு ந முக்தே பரமாகதிஹி ந வைராக்யாத் பரம் பாக்யம் நாஸ்தி தியாக சமம் சுகம். அடுத்து படிங்க. ந அபிருஷ்டஹ ந அபிருஷ்டஹ கஸ்யசித் ப்ரூயான்ன சான்யாயேன பிருச்சதஹ ஜானன் நபிஹி மேதாவி ஜடவல்லோக ஆச்சரேத். நாபிருஷ்ட கஸ்யசித் ப்ரூயாத், அந்த இடத்துல பிரிச்சுன்றணும், நச்ச அந்யாயேன பிருச்சதஹ. ஸோ இப்போ அனுஷ்டுப்பில் நமக்கு வந்து எட்டு எட்டு சிலபல்ல வந்து தனியாக பிரிச்சுடணுமோ இல்லையோ. ஸோ சொல்றச்சே நா பிருஷ்ட கஸ்யசித் ப்ரூயான் ந ப்ரூயா ந நச்சான்யேன பிருச்சதா இருக்கா. ஸோ அதை பிரிக்கிறச்சே ந அபிருஷ்டா கஸ்யசித் ப்ரூயாத் நச்ச அந்யாயேன பிருச்சதா ஜானன்னபி ஹி மேதாவி ஜடவது லோகம் ஆச்சரியத். ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்வைஸ், எவனாவது கேள்வி கேட்காத வரையில் நம்ம வந்து பதில் சொல்லவே கூடாது, யாருக்குமே சொல்லக்கூடாது இல்லையா, கேட்டா பார்த்துப்போம். அபிருஷ்டா
கேட்காத வரையில் நான் சொல்றேன் நான் சொல்றேன்னு பிடிச்சு பிடிச்சு இழுத்து வச்சுட்டு நம்ம குழந்தைகளா நம்ம சொன்ன மாத்திரத்துல சரி ஏதோ அம்மா சொல்றான்னு உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கோம் தள்ளெழுத்துன்னு இல்ல அது கூட கூட இப்ப கேட்கறது கிடையாது. அதனால அபிருஷ்டஹா கஸ்யச்சதே ந ப்ரூயாது, கேட்காம இருக்கிறச்சே தான் அபிருஷ்டஹா, ஒருவன் கேட்கவில்லையே ஆனால். ஸோ இது வந்து யாருன்னா அபிருஷ்டஹா கேட்கப்படாத ஒருவன் கஸ்யச்சித்து இன்னொருவனுக்கு ந ப்ரூயாது சொல்லக்கூடாது பேசக்கூடாது ஒரு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அது அதே மாதிரி சொல்லு எனக்கு நீ தான் இருக்கியோ இல்லையோ சும்மா தானே இருக்க எனக்கு சத்த சொல்லேன் அப்படின்னு அந்நியாயேன பிரிச்சதா அபி ந ப்ரூயாது. அந்நியாயேன நியாயம் இல்லாத முறையில் ஒரு ஒரு ஏதோ கொடுத்து வச்ச மாதிரி கேட்கறான் போமோ இல்லையோ அந்த மாதிரி கேட்கறவன்ட்ட நம்ம பேசக்கூடாது சொல்லக்கூடாது அவனுக்கு. ந ப்ரூயாத் அந்நியாயேன பிரிச்சதா புருஷஸ்யாபி கிமபி ந ப்ரூயாது, ஒன்றும் சொல்லக்கூடாது அவனுக்கும். அதே அப்போ நான் எப்படி நடந்துக்கணும் தெரியும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, உபதேசம் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஒரு புத்தியில் மேதாவி மேதாங்கிறது இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம பெசாத இருக்கணுமான்னு ஜடவது லோகே ஆச்சரியத்து, லோகே உலகத்தில் ஜடவது ஒரு ஜடனை போல அப்படியே இருந்துட்டு இருக்கிறது தான் நல்லதுங்கிற. ஜானன் அபி தெரிந்த பொழுதிலும், ஈவன் வென் ஹி டிஸ்பைட் த ஃபேக்ட் தட் ஹி நோஸ் அ லாட் ஆஃப் திங்ஸ், மேதாவி ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன் ஷுட் பிஹேவ் ஆஸ் இஃப் ஹி இஸ் அ டல் ஹெட், ஒரு டல்லர்டு மாதிரி அப்படியே இருந்துட்டு இருக்கணும். என் ஒன்றும் தெரியாது எனக்கு அப்படின்னாவும் அப்படியா நீங்க சொல்றது ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். அந்த இடத்துல லோகே ஆச்சரியது ந அபிருஷ்டா கசியச்சித் ப்ரூயா நச்ச அந்நியாயேன பிருச்சதா ஜானன்னபிஹி மேதாவி ஜடவத் லோகே ஆச்சரேத், ஜடவல் லோக ஆச்சரேத். அடுத்தது நாஸ்தி வித்யா சமம் சக்ஷுஹ், நாஸ்தி சத்ய சமம் தபஹ, நாஸ்தி ராக சமம் துக்கம், நாஸ்தி தியாக சமம் சுகம். சிம்பிள் ஸ்லோகம். வித்தியாசமம் சக்ஷுகு, வித்தியை போல நமக்கு வந்து ஒரு கண் கிடையாது, எல்லா விதத்துலையும் நமக்கு வந்து இட் ஓப்பன்ஸ் அப் அ நியூ வேர்ல்டு. வெறும்னா நம்ம ஆத்துலேயே உட்காந்துட்டு இருக்கிறவாளா இருந்தாலும் ஏதோ சில சர்க்கம்ஸ்டான்சஸால வெளியில போக முடியலன்னா த புக் ஓப்பன்ஸ் அப் அ ஹியூஜ் வேர்ல்டு ஃபார் அஸ், அதனால இட் இஸ் லைக் ஐ கண். நாஸ்தி சத்தியசமம் தபஹ, தபஸை போல சத்தியத்தை போல ஒரு தபஸுங்கிறது கிடையாது. ஏன்னா சத்தியவிரதம் இந்த செகண்ட் கதாவல்லரியில படிச்சிருப்பேன், சத்தியமேவ ஜெயத்தேன்னு ஃபர்ஸ்ட் கதை வந்து அதுதான், சத்தியம்ங்கிற ஒரே விஷயத்த வந்து விரதமா எடுத்துட்டு அவன் ஆச்சரணை பண்ணான். அந்த ஒரு திருடனுக்கு எப்படி ஒரு சொத்து ஏற்பட்டது, அந்த ராஜாவனுடைய ஒரு இது கிடைச்சது அவனுக்கு, அதெல்லாம் சொன்ன. ஸோ அதனால சத்தியத்துக்கு ஈக்குவலா சத்தியத்தை கடைப்பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம், அதனால சத்தியத்துக்கு ஈக்குவலான ஒரு வேற ஒரு தபஸே கிடையாது, தபஹா நாஸ்தி. ராக சமம் துக்கம் நாஸ்தி, ராகம் அட்டாச்மெண்ட், அட்டாச்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக எந்த ஒரு துக்கமும் கிடையாது. ஏன்னா இது என்னோடதுங்கிறதுலேருந்து தான் நமக்கு வந்து இந்த துக்கம் புனர்ஜென்மா எல்லாமே நடக்கிறது, இதில் திருப்பி திருப்பி முழுகின்னு இருக்கோம். அதனால அட்டாச்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக ஒரு துக்கமுங்கிறது கிடையாது, பிகாஸ் வி ஆர் அட்டாச்ட் அது கிடைக்கலையேங்கிற ஒரு துக்கம் ஏற்படும். அதே தியாகசமம் சுகம் நாஸ்தி, அதை விட்டுட்டோம் விட விட நமக்கு வந்து சுகம்தான் ஜாஸ்தி. ஏன்னா இது இல்லாத நம்மளால இருக்க முடியுங்கிற மனப்பான்மை நமக்கு ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குமோ இல்லையோ, அதனால வி ஹாவ் டு லேர்ன் டு ஃபார்சேக் திங்ஸ். நாஸ்தி வித்யாசமம் சக்ஷுஹு, நாஸ்தி சத்தியசமம் தபஹா, நாஸ்தி ராகசமம் துக்கம், நாஸ்தி தியாகசமம் சுகம். அடுத்தது நாஸ்தி ஸ்திரீணாம் பிருதஜ்ஞயோ, பிருதக் யஜ்ஞா, பிருதக் யஜ்ஞோ ந விரதம் நாஃபியு போஷணம் பதிம், பதிம் அது ஆமா பதி, பதிம் சுஷ்ரூயதே ஏன தேன ஸ்வர்கே மஹியதே, பதிம் சுஷ்ரூஷதே ஏன தேன ஸ்வர்கே மஹியதே. சோ நாஸ்தி ஸ்திரீணாம் பிருதக் யஜ்ஞா, பெண்களுக்கு வந்து பிருதக்கு தனியாக ஒரு யாகம்ங்கிறது விதிக்கப்படல, தனியா ஒரு விரதம்ங்கிறது விதிக்கப்படல, ந விரதம். ஸோ எந்த ஒரு சாக்ரிஃபைஸும் அவளுக்கு வந்து இட் இஸ் நாட் பீன் அட்ஜாயின்ட் இன் த வேதாஸ், அதுக்காக சொல்கிறார் ஸ்கிரிப்சர்ஸ். ஸோ ந விரதம் நாபி உபோஷணம், உபோஷணம்னா உபவாசா, ஃபாஸ்டிங். விரதம் வேற, விரதம்ங்கிறது சில விஷயத்துக்காக நம்ம வந்து பூஜை கீஜை அதெல்லாம் சொல்றது விரதம்ங்கிறது, உபோஷணம்ங்கிறச்ச உபவாசம் இருக்கிறது. பதிம் ஏன பதிம் சுஷ்ரூஷத்தே
தேன ஸ்வர்கே மகீயதே. அப்போ ஏன அந்த ஏனங்கிறத எப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும்னா, ஏன மார்க்கேண பதிம் சுஷ்ரூஷதே தேன மார்க்கேண ஸ்வர்கே மகீயத்தேன்னு கனெக்ட் பண்ணிட்டா பெட்டர். ஓகேயா? எந்த வழியினால் ஒரு பதி தன் கணவனை சுஷ்ரூஷை செய்கிறாளோ, த வே ஷி சர்வ்ஸ் ஹர் ஹஸ்பண்ட், அதை வழியே அவளுக்கு வந்து ஸ்வர்க்கத்தில் மகீயத்தே, ஷி ரெவல்ஸ் இன் ஸ்வர்க்கம், மகீயத்தே. ஸோ ஸ்வர்க்கம் அடைஞ்சுடலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேதத்தில் கூறியிருக்கிற யாகம், யஜ்யம், விரதம், உபவாசம், தபஸ் இதெல்லாம் வந்து ஸ்வர்க்கத்தை போய் அடையணுங்கிறதுக்காக தான். ஸ்வர்க்கத்தை அடையணுங்கிறதுக்கு பெண்களுக்கு வந்து இருக்கிற ஒரே வழி பதிக்கு சுற்றுஷை பண்ணணும். இதே சி அந்த காலத்து ஒரு மென்டாலிட்டி. அதுலேயுமே உங்களுக்கு வந்து பார்த்தேன்னா, யாக்ஞவல்கியர் கார்கி வந்து இப்போ யாக்ஞவல்கியரை வந்து எதிர்த்து கேட்டா. மைத்ரேயி அண்ட் இப்போ யாக்ஞவல்கியர் சம்வாதம்லாம் ரொம்ப வசதியாக சொல்லக்கூடியது. அதில் காத்யாயினியும் மைத்ரேயும் ரெண்டு வைஃப்ஸ் அவருக்கு. அதில் ஒருத்தி சத்யோவது, பத்தியினுடைய சுஷ்ரூஷையினால அடைஞ்சா மென்மையை. அதே வந்து மைத்ரேயி வந்து எனக்கு ஆத்ம வித்தியை சொல்லி கொடுன்னு கேட்டா. ஸோ இட் இஸ் ரெண்டு விதமான ஒரு பெண்களும் இருந்தா. அவளுக்கு சத்யோவதுன்னு பேரு. ஒன் ஹூ இஸ் இன் தட் அந்த ஹவுஸ்ஹோல்ட் டியூட்டிஸ்லயே இருக்கிறவளுக்கு சத்யோவதுன்னு பேரு. பிரம்மவாதினிங்கிறவ தான் உங்களுக்கு வந்து படிச்சு வேதாந்தத்துக்கும் ஒரு ஒரு என்ட்ரி உண்டு. அந்த மாதிரி பெண்கள் இருந்திருக்கா. அவளுக்கு வந்து சந்தியாவந்தனாதி நித்தியகர்மாக்களும் உண்டுன்னு பேரு. நாஸ்தி ஸ்திரீனாம் பிருதக் யஜ்ஞோ நவ்ரதம் நாப்பிபோஷணம் பதிம் சுஷ்ரூஷதேயேன தேன ஸ்வர்கே மகீயதே. அடுத்து does this mean that and the sushusha pandrathu is equivalent of being in heaven, adive heaven da apdi solraala? illa illa, sushrusha pannadhu, sushrusha pandrathu ingirathu it becomes a path to attain swarga. avladane aama. அதாவது இந்த சுஷ்ரூஷையே ஒரு ரெவெல்லிங் இன் ஹெவன்னா, அதாவது அவ்வளவு ஒரு பெரிய சந்தோஷம்னு நினைக்கிறேளா, அப்படி அர்த்தம் வந்துதா? இல்ல இல்ல, ஸ்வர்க்கத்தை அடைய முடிஞ்சும். இது பண்ணா சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறா. சரியா? சோ ஏனங்கிறதே வந்து உனக்கு இதுல இருக்கும் இல்லையோ. இப்ப விரதம் உபோஷணம் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் என்னன்னு விதிச்சிருக்கு. இதெல்லாம் ஒரு மார்க்கஹான்னு சொல்றார் இல்லையா? இதெல்லாம் ஒரு கர்மா. ஏன கர்மனான்னு வேணா போட்டுக்கோ. சோ ஏன கர்மனா அல்லது ஏன மார்க்கேன பதிம் சுஷ்ரூஷத்தே தேனைவ கர்மனா அல்லது தேனைவ மார்க்கேன ஸ்வர்கே மகீயத்தே, ஸ்வர்க்கம் பிராப்பிய தத்ரைவ மகீயத்தே. அதனால்தான் முன்னாடி வந்து ஒரு மூணு வார்த்தையை கொடுத்துருக்காரு, யஜ்ஞா விரதம் உபோஷணம்னு. இதெல்லாம் வச்சுட்டு தான் ஸ்வர்க்கத்துக்கு போறா கர்மகாண்டி. புரியுதா? நெக்ஸ்ட். நித்யம் ஸ்நாத்வா சுச்சிஹி குர்யா தேவர்ஷி பித்ருதர்ப்பணம் தேவதாபியர்ச்சனம் சைவ சமிதா சமிதாதானமேவச்ச. பிரம்மச்சாரிகளுக்கு உண்டான ஸ்லோகம். நித்யம் ஸ்நாத்வா சுச்சிஹி பூத்வா அல்லது சுச்சிஹி சன்னு. சுச்சி தினம் வந்து குளிச்சுட்டு சுச்சிஹி சுத்தமாக இருந்துண்டு தர்மசாஸ்திரம் படி தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் மூணும் செய்ய வேண்டும். தேவ தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம் இதெல்லாம் வந்து நித்திய கர்மாக்கள்ல ஒரு அங்கங்கள். இதெல்லாம் தேவதா அபியர்ச்சனம் செய்வ, தேவதைகளுக்கு பூஜை செய்ய வேண்டும். அர்ச்சனை செய்யணும். அதுக்கப்புறம் சமிதாதானம், அதுவும் சமிதாதானம் வந்து சமித்த இப்போ தினம் இப்போ கார்த்தால மத்தியானம் அதுக்கப்புறம் சாயந்தரம் இருக்கும் இல்லையோ, அந்த சமிதாதானம் நித்தியகர்மாவை சொல்றார். எதெல்லாம் பண்ணணும் ஒரு பிராமணன்னு. சரியா? இந்த தேவ தர்ப்பணம், தர்ப்பணம்னாலே தர்ப்பயத்தின்னு பிரீணயத்தின்னு அர்த்தம், பிரீத்தி செய்கிறான். எந்த ஒரு தர்ப்பணம் செய்வதனால் உங்களுக்கு வந்து தேவர்கள் பிரீத்தி அடைவார்களோ, ரிஷிகள் பிரீத்தி அடைவார்களோ, பித்ருக்கள் பிரீத்தி அடைவார்களோ, அதை பண்ணணும் நம்ம. ஸோ தேவ ரிஷி பித்ரு தர்ப்பணம் பண்ணணும். தர்ப்பணம்ங்கிறத வந்து இதை பெருசா நம்ம வந்து டிரான்ஸ்லேட்டே பண்ண முடியாது. அதுக்கு வந்து வேற வேர்டே கிடையாது. தர்ப்பணம்னு தான் சொல்லியானோம். தேவதா அபியர்ச்சனம்ங்கிறது தேவதைகளுக்கு அர்ச்சனை செய்வது. சமிதாதானமும் வந்து இட் இஸ் எ கர்மா. இது எல்லாத்தையும் செய்யணும் பிராமணன். சரியா? நித்தியம் ஸ்நாத்வா சுச்சி குர்யாத் தேவ ரிஷி. தேவ ரிஷிங்கிற இடத்துல என்ன சந்தி ஆயிருக்கு? தேவ பிளஸ் ரிஷி, தேவ ரிஷி குணசந்தி.
ஸோ தேவ ரிஷிங்கிற இடத்துல ஆ பிளஸ் ரு ரெண்டும் சேர்ந்து அதுக்கு பதிலாக ஆ வரும், அதுக்கப்புறம் இர், இட் வில் பி ஃபாலோட் பை இர். ஸோ அர்னு சப்ஸ்டியூட் ஆகும் அங்கே. ஸோ தேவர்ஷி, தேவர்ஷி தர்ப்ப பித்ரு தர்ப்பணம் தேவதாபியர்ச்சனம் செய்வ சமிதாதானம் ஏவச்ச. நெக்ஸ்ட். பட்டதோ நாஸ்தி மூர்க்கத்வம் ஜபதோ நாஸ்தி பாதகம் ஜாகத்ரஸ்து பயம் நாஸ்தி கலஹோ நாஸ்தி மௌனினஹ. ஜாக்ரதஸ்து ஜாக்ரதஹாது பட்டதஹ மூர்க்கத்வம் நாஸ்தி. படிக்கிறவனுக்கு எல்லாம் ஷஷ்டி விபக்தி, பட்டதஹ ஜபதஹ சத்ரு பிரத்யயத்துல ஷஷ்டி போட்டிருக்கார். ஸோ பட்டதஹ படிக்கிறவனுக்கு மூர்க்கத்வம் நாஸ்தி, அவனுக்கு வந்து ஒரு ஃபூலிஷ்னஸ்ங்கிறதே இருக்காது. அதே ஜபத ஜபதஹா ஜபம் செய்பவனுக்கு பாதகம் நாஸ்தி, தீய வினைகள் அவனுக்கு வந்து இருக்காது. ஒரு ஒரு பாபத்து அவனுக்கு பாபம்ங்கிறது ஏற்பட போறதில்லை, டிமெரிட் வந்து சேராது. ஜாகிரதஹா இந்த இடத்துல ஜாகிரதஹானா மூழ்ச்சின் இருக்கிறவனுக்கு பயம் கிடையாதுங்கிறார். அதாவது தூங்குறவனுக்கு பயம் உண்டா, அப்படி இல்லை. ஜாகிரதஹானா விழிப்புணர்வுடன் கூடினவனுக்கு பயம்ங்கிற ஒரு சம்சாரம்ங்கிறது கிடையாது. ரொம்ப பெரிய லெவல்ல எடுக்கிறேனோ அனுமோ, பட் ஜென்ரலி வந்து உங்களுக்கு விழிப்புணர்வோட ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு வந்து எந்த விதத்துலயும் ஹி நீட் நாட் பி ஃபியர்ஃபுல் ஆஃப் எனி திங். அதுதான் முக்கியம், ஒன் ஹூ இஸ் அது ஒரு வேணும் இல்லையா. இதை வந்து வேதாந்த லெவலுக்கு அதனால்தான் பயம்ங்கிறத வந்து சம்சாரகாங்கிறோம், அந்த ஒரு அவித்யாவை வந்து பயம்னு சொல்றோம். திருப்பி திருப்பி வாழ்ந்துட்டு இருக்கோமோ இல்லையோ இந்த சம்சாரத்துல, அதை வந்து பயம்னு சொல்றது உண்டு. ஜாகிரத்துங்கிறச்சு அந்த இடத்துல யானிஷா சர்வபூதானாம் தஸ் ஏசியாம் ஜாகிரதி சம்யமி அது இருக்கோ இல்லையோ, அந்த மாதிரி எவர் யாரெல்லாம் வந்து தூக்கம்னு நினைச்சிட்டு தூங்கிட்டு இருக்காளோ அந்த இடத்துல வந்து விழிப்புணர்வோட இருக்கிறவன் பிரம்மஜானி. ஆத்மஸ்வரூபமே இல்லை இந்த உலகம்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல இந்த உலகம் எல்லாமே மாயைன்னு நினைச்சிட்டு விழிப்புணர்வோட இருக்கிறவன் அவன் ஞானி. ஞானி அந்த இடத்துல பெருசா மோகிக்கிறது கிடையாது, அவன் அதை வந்து நிஷான்னு நினைக்கிறான், இது நமக்கு தேவையில்லாத ஒரு இல்யூஷன் அப்படின்னு. ஸோ ஜாகிரதா பயம் நாஸ்தி, யார் முழிச்சுட்டு இருக்கானோ அவனுக்கு பயம் கிடையாது. கலஹா நாஸ்தி மௌனினா, மௌனி குவட்டா இருக்கிறவனுக்கு எந்த விதத்துலயும் ஒரு பிரச்சனையே வரப்போறது இல்லை. நிறைய சொல்றாரு, ஜடவத்து லோகம் ஆச்சரியத்தினுடைய ஒரு இது மாதிரி இருக்கு. ஜானநபிஹி மேதாவி ஜடவல் லோக ஆச்சரியத், அது மாதிரி கலஹா நாஸ்தி, மௌனியா இருக்கக்கூடிய ஒருவனுக்கு குவட்டா இருந்தான்னா எந்த விதத்துலயும் கலஹா நாஸ்தி. ஆனா சில சமயத்துல மௌனமா இருந்தோம்னா நம்மளுடைய ஃபூலிஷ்னஸ் வெள்ள தெரியாது, அதனால மௌனம் அபண்டிதானம் இல்லையா. பட் அதுக்கு தான் வந்து வித்யா இஸ் எவ்ரிதிங்னு 50 ஸ்லோகம் சொல்றாரு. 50 ஸ்லோகம் சொன்னாலும் அப்படியும் வித்தைய அப்படியும் வித்தைய படிக்காதவன என்ன சொல்றது, மௌனமா இருந்துட்டு போடான்னு சொல்லணுமா இல்லையா அவன்கிட்ட, அதுக்கும் ஒரு வழிய கொடுக்கணுமோ இல்லையோ. ஏன் உனக்கு ஒண்ணும் தெரியல, என்ன தேவையில்லாத வித்வன்களுக்கு வித்வான்களுக்கு நடுவுல நீ வந்து வாய திறக்காத. அது என்ன பகானாம் மத்திய காக்கஹா இவம்பர், எல்லாம் வந்து அன்னபக்ஷிக்கு நடுவுல நீ வந்து காக்கா மாதிரி வாய திறந்துட்டு எதையாவது கத்தாதன்னு சொல்லுவார் ஒரு ஸ்லோகம் அந்த மாதிரி. நீதி சோதகம் ஒண்ணு அம்ச மத்திய பகவயதான்னு வரும், சாரி அன்னபக்ஷிக்கு நடுவுல ஒரு கொக்கு மாதிரி. நசோபதே சபா மத்திய, சரி. சோ பட்டதோ நாஸ்தி மூர்க்கத்வம், படிக்கிறவனுக்கு மூர்க்கத்துவம்ங்கிறது கிடையாது, ஜபம் செய்யறவனுக்கு பாபம் கிடையாது. ஜபம் செய்யறவன்னா கண்டினியூஸா, அதனாலதான் சத்ரு பிரத்தியம் போட்டிருக்கார். படிச்சுட்டே இருக்கிறவனுக்கு மூர்க்கத்துவம்ங்கிறது கிடையாது. ஜபதஹாங்கிறச்ச ஜபன்னு யஹா வர்த்ததே தஸ்ய, அதே மாதிரி ஜாகிரத்து இப்ப நான் முழிச்சுட்டு இருக்கேன் அதனால அப்படின்னு நினைக்க கூடாது. விழிப்புணர்வுங்கிறது எப்பொழுதுமே இருந்துட்டு இருக்க கூடியது, அதனாலதான் அது சத்ரு பிரத்தியம். மௌனினஹாங்கிறச்ச இந்த இடத்துல மௌனம் ஷீலம் எஸ்யான்னுட்டு மௌனின்னு போட்டார். யாரு இயற்கையாகவே அந்த மௌனம்ங்கிறது ஒரு கேரக்டரா இருக்கோ அவன் தேவையில்லாத எந்த கலகமும் அவனுக்கு வராது. சரியா, ஃபிட் ஆயிடுதா காமாட்சி? நாலுமே பிரசன்ட் கண்டினியூஸ்னாக்க குவையட்டா அவேரா இருந்து இதர் படிச்சுட்டு இருக்கணும் இல்ல ஜபம் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆமா அதேதான், இந்த மூணும் இருந்துட்டே இருக்கணும். கரெக்ட், நாலுமே வந்துருத்தோம் சேர்த்து சொல்லிட்டேன். ஆ வெரி நைஸ். நெக்ஸ்ட் பாப்போமா. பண்டிதே பண்டிதேச்ச குணா, பண்டிதேச்ச குணா சர்வே மூர்க்கே தோஷாஹி கேவலம்
தஸ்மாத் மூர்க்க சஹஸ்ரேபியஹ பிராஜ்ஞ ஏகோ விசிஷ்யதே. பண்டிதே சர்வே குணாஹ, பண்டிதனிடத்துல இருக்கக்கூடியது எல்லாமே குணங்கள் நல்லது. மூர்க்கே மூர்க்கனிடத்துல இருக்கக்கூடியது வெறும் தோஷங்கள் மட்டும்தான் இருக்கு. மூர்க்கே தோஷாக கேவலம் சந்தி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும் சரியா. ஸோ பண்டிதே சர்வே குணாக சந்தி, பண்டிதனிடத்துல எல்லா நற்குணங்களும் இருக்கு, அதே ஒரு முட்டாளனிடத்தில் தோஷங்கள் மட்டுமே இருக்கின்றன. தஸ்மாத் ஆகையினால் மூர்க்க சஹசிரேபியா ஆயிரம் முட்டாள்களை விட காட்டிலும் பிராஜ்ஞா புத்திசாலியானவன் அறிவாற்றல் படைத்த ஒருவன் ஏகா விசிஷ்யதே, அவன் தான் வந்து தனியா ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ணி முடியும். ஆயிரம் முட்டாள்கள் இருக்கிறச்சே அவனை பிரித்து அறிய முடியும் நம்மளால. ஸோ பிராஜ்ஞா ஏகா விசிஷ்யதேன்னா தனியா ஷைன் ஆகும் அவன், மொத்தம் ஒரு இன்டெலிஜென்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றச்சே இல்ல. ஸோ தஸ்மாத் மூர்க்க சஹசிரேபியா ஆயிரம் முட்டாள்களை காட்டிலும் பிராஜ்ஞா ஏகோ ஏகா பிராஜ்ஞா விசிஷ்யதே, ஒரு அறிவாளி தனித்து நிற்கிறான் சரியா. பண்டிதேஜ குணாசர்வே மூர்க்கே தோஷாஹி கேவலம் தஸ்மாத் மூர்க்க சஹசிரேபியா பிராஜ்ஞ ஏகோ விசிஷ்யதே. நெக்ஸ்ட் பயஸ்தானம் புஜங்கதா புஜங்க புஜங்கானாம் அது புஜங்கானாம் கேவலம் விஷவர்தனம் உபதேசோஹி மூர்க்கானாம் புஜங்கானாம் பயஃபானம். பாம்புக்கு பால் விட்டு வளர்த்தோம்னா அது என்ன நமக்கு வந்து அமிர்தத்தையா கொடுக்க போறது? விஷவர்தனம் கேவலம் விஷத்தை தான் வளர்த்தின் இருக்கோம். அந்த பாம்புக்கு நம்ம வந்து ஒரு சர்வைவலுக்கு உண்டான ஒரு இது கொடுக்கறச்சு அது வந்து நமக்கு நல்லது பண்ணிட போறது இல்ல, அதனுடைய ஸ்வபாவம் வந்து மாத்தவே முடியாது. சோ பயஃபானம் புஜங்கானாம் பாம்புகளுக்கு பயஃபானம் பாலை கொடுப்பது என்பது இருக்கே, விஷவர்தனம் கேவலம் விஷவர்தனம் இட் இஸ் ஒன்லி டு இன்க்ரீஸ் தட் பாய்சனஸ் நேச்சர் இன் இட். ஏன்னா அது வந்து இட் டேக் பீப்புள் ஃபார் கிராண்டட், இதான் இவன் தான் கொடுத்துட்டே இருக்கானே நமக்கு என்ன இப்போ அப்படிங்கிற ஒரு எகத்தாளம் வந்துடும். அதனால மூர்க்கானாம் முட்டாள்களுக்கு வந்து உபதேசகாங்கிறது என்னன்னா பிரகோபாய, அவளை தூண்டி விடுற மாதிரி இருக்குமே தவிர ந சாந்தையே, நீ சொல்லி நான் கேட்கறதான்னு நினைச்சுப்பான் முட்டான். அதனால அவனுக்கு கோபம் தான் ஜாஸ்தி ஆகுமே தவிர ந சாந்தையே அவனை வந்து ஒரு சாந்தனப்படுத்துறதுக்காக இல்லை, அவனை ஒரு பாசிஃபை பண்றதுக்காக இல்லையே தவிர, ஒரு உபதேசம் பண்ணோம்னா அது இன்னும் கோபத்தை மூட்டும் அவன். ஏன்னா இதுல நீதி சதுக்கத்துல அழகா சொல்லுவார், நது பிரதி நிமிஷ்ட மூர்க்கஜன சித்தம் ஆராதையத்தும்பார். அதாவது காலங்கார்த்தால எழுந்து ஒரு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான் ஒருத்தான், எவன் எந்த விதத்திலையும் நம்ம நல்லதை செய்ய கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு முட்டாள், அவனை எப்படியாவது நம்ம திருப்ப முடியுமா அப்படின்னா முடியவே முடியாதும்பார். லபேத சிகதாசு தைலமபி, இந்த மண்ணில இருந்து நம்ம புழிஞ்சு எண்ணம் கூட எடுத்துடலாமா, ஆனா ஒரு நது பிரதிநிவிஷ்ட மூர்க்கஜன சித்தம் ஆராதையே, அவனுடைய மனசை நம்மளால வந்து சரிப்படுத்தவே முடியாது ஒரு மூர்க்கன் இருந்தான்னா அப்படின்னு பெருசா சொல்லுவார் மூர்க்க பத்தின்னு. அதனால உபதேசாகி மூர்க்கானாம் மூர்க்கானாம் உபதேசா பிரகோபாய, இட் இஸ் ஒன்லி டு இன்ஸ்டிகேட் தெம் இன்சைட் தெம் தவிர ந சாந்தையே, அவளை வந்து பாசிஃபை பண்ணாது அது. ஆகையினா புஜங்கானாம் எது போல அப்படிங்கிறதுக்கு இது திருஷ்டாந்தம், புஜங்கானாம் பயஃபானம் கேவலம் விஷவர்தனம், அவளுக்கு பாலை கொடுக்கறது பாம்புக்கு பாலை கொடுக்கறதுங்கிறது விஷத்தை வளர்க்கறதுக்காக தான். ஓகே, பயஃபானம் புஜங்கானாம் கேவலம் விஷவர்தனம் உபதேசோஹி மூர்க்கானாம் பிரகோபாய நசாந்தையே. அடுத்தது பரதானான் பரத்ரவ்யம் பரிவாதம் பரஸ்யச பரிஹாசம் குரு ஸ்தானி ஸ்தானியான ஸ்தானே 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 சாபல்யம் ச விவர் எதெல்லாம் தடுக்கணும்னு சொல்றார். பரதாரானு மாற்றான் மனைவிகள், ஸோ பரத் இந்த இடத்துல மனைவிகள்னு இல்லை, தாராகாங்கிறது நித்திய பகுவச்சனம் சப்தம் அது. ஸோ ஒரு மனைவிக்கும் தாராக தான் சொல்லணும். பரதாரானு மாற்றான் மனைவியை விவர்ஜயேது யூ ஹாவ் டு அவாய்ட், அணுகக்கூடாது. பரத்ரவ்யம் மற்றவர்களுடைய செல்வத்தை கவரக்கூடாது, அதை நம்ம வந்து பறிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது.
அதுக்கப்புறம் பரஸ்ய பரிவாதம் ச அன்வயம் அப்படி மற்றவனை குறித்து பரிவாதம் ஒரு சென்ஷியர் அப்யூஸ் மற்றவனை திட்டக்கூடாது அபவாதம்னு சொல்றோம் இல்லையா மற்றவனை பார்த்து சும்மாவானும் இது பண்ணக்கூடாது திட்டக்கூடாது பரிஹாசம் கேலி பண்ணக்கூடாது கேலியையும் தவிர்க்கணும் குரோஹோ ஸ்தானே சாபல்யம் குருவனுடைய இடத்துல போய் நம்ம உட்காரணுங்கிற ஒரு சபலத்தான் இருக்கு பாருங்க அது கூடாது பல விதத்துல அதை வந்து புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு நமக்கு பாஷா இருக்கிற வரை தூக்கிட்டு நம்ம போய் உட்காரணும்னு ஆசைப்படுறது அது வந்து சாதாரண ஒரு கார்பரேட் லெவல்ல இல்ல நம்ம குருன்னு ஒருத்தர் எடுத்துட்டோம்னா என்னைக்குமே அவருக்கு வந்து நம்மளை விட ஜாஸ்தி தெரியும் அந்த ஒரு ஸ்தானத்தை நம்மளால ஒரு நாளும் அடைய முடியாது அது தீர்மானமா இருக்கணும் அந்த இடத்துல வந்து ஒரு அவர் என்ன சொல்லிட்டாருங்கிற ஆட்டிடியூடு மனசுல வந்தது போச்சு அன்னைக்கே தொலைஞ்சோம் நம்ம அதனால குருவோ ஸ்தானே சாபல்யம் சபலதா அதை அடையணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கே அது இருக்கக்கூடாது இதெல்லாம் தவிர்க்கணும் ஸோ பரதாரான ராவணனோட இதுதான் நமக்கு தெரியுமே கதை ஸோ பரதாரான விவர்ஜயேத் பரத்ரவ்யம் விவர்ஜயேத் இன்னொருத்தருடைய செல்வத்துக்கு ஆசைப்படக்கூடாது பரஸ்ய பரிவாதம் ச வர்ஜயேத் மற்றவனை நம்ம வந்து அவதூறு சொல்றதையும் தவிர்க்கணும் பரிஹாசம் மற்றவனை கேலி செய்வதையும் தவிர்க்கணும் குரோஹோ ஸ்தானே சாபல்யம்னா ஒரு கிரீடினஸ் டு அட்டைன் தட் பொசிஷன் இருக்கு பாருங்க அது கூடாது அவரை விட வசதியா நம்ம இருந்துடலாங்கிற ஒரு நினைப்பு அது வரவே கூடாது பரதாரான் பரத்ரவ்யம் பரிவாதம் பரஸ்யஜ பரிஹாசம் குரோஸ்தானே சாபல்யம் ச விவர்ஜயத்தே